இசை. இசை எங்கிருந்து வருது? இசை இல்லாத இடமில்லை, அது நீக்கமர எங்கும் நிறைந்திருக்குன்னு நமக்கு தெரியும். நமக்கு உணர்வுகளை தர்ற எந்த ஒரு ஓசையுமே இசைதான். இன்னும் ஒரு சிலர் தொடர்ந்து ஒலிக்கும் ஓசைக்கு நடுவே வரும் இடைவெளி தான் இசைன்னு சொல்றாங்க. சரி ஓகே, அப்படிப்பட்ட இசை நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம்மளை எப்படி எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இசைஞானியோட தென்றல் வந்து தீண்டும் போது அப்படிங்கிற பாட்டை ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி கேட்டு பாருங்களேன். உங்க மனசுல என்னெல்லாம் தோணும், எத்தனை உணர்வுகள், எத்தனை ஞாபகங்கள் வந்திருக்கும். இப்படித்தான் இசை நம்மில் பல்வேறு உணர்வுகளை தருது. குறிப்பா இசைஞானியோட இந்த பாட்டு நம்மளை பேசிஃபை பண்ணும்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அதாவது நீங்க ரொம்ப சோகமா மன அழுத்தத்துல துவண்டு போய் இருந்தா உங்களை பண்படுத்தி நார்மல் ஆக்கிடுமா. அதே சமயம் அதீத சந்தோஷம் இல்ல அளவுக்கு அதிகமான கோபத்தோடு இருந்தாலும் உங்களை பண்படுத்தி நார்மல் ஆக்கிடுமா இந்த பாட்டு? நம்ம தூக்கம் வர்றதுக்காகவும் பாட்டு கேட்போம், தூக்கம் வராம இருக்கிறதுக்காகவும் பாட்டு கேட்போம். இப்படித்தான் இசை நம்மள பல உணர்வுகளால ஆட்சி செய்யுது. இன்னும் இந்த இசை என்னென்ன வேலையெல்லாம் பாக்குது தெரியுமா? நமக்கு பிடிச்ச இசைய அல்லது பிடித்த பாடலை கேட்கும் பொழுது நம்ம மனசு இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு இலகுவாகிடுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நாம சந்தோஷமா இருக்கும் போது கேட்கிற பாடல்கள் அடுத்து நம்ம வாழ்க்கையில எப்போ அந்த பாடலை கேட்டாலும் அதே சந்தோஷத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருது. அதிகமா இசையை ரசிச்சு கேட்கிறவங்களுக்கு பயசே ஆகுறது இல்லையா? எப்போதும் இளமையாவே தங்களை உணர்வாங்களாம். ரொம்ப முக்கியமான ஆச்சரியம் என்னன்னா, மனதார இசையை ரசிக்கிறவங்களுக்கு ஞாபக மருதி வருவது ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. சில கார்பரேட் நிறுவனங்கள் காலையில முதல் வேளையா அங்க பணிபுரியுற ஊழியர்களை கண்மூடி அமர செஞ்சு 5 நிமிடம் நல்ல இசை கேட்க வச்சுட்டு அதற்கு பிறகுதான் வேலையே செய்ய சொல்றாங்க. இப்படி செய்யும் பொழுது ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகுதான், பணிபுரியும் ஊழியர்களிடையே எந்த ஒரு சச்சரவுகளும் வருவதில்லைன்னு சொல்றாங்க. நம்ம சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப மேட்ச் பிரஷர் ஆனா லதா மங்கேஷ்கர் மற்றும் ஏ ரஹ்மான் அவர்களுடைய பாடல்களை கேட்டுட்டு தான் விளையாடவே போவாராம். உலகம் முழுவதும் குறிப்பா நம்ம நாட்டுல இசைக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. கோவில்கள்ல பாடப்படும் கீர்த்தனைகளா இருக்கட்டும், சர்ச்சில் பாடும் ஸ்தோத்திரங்களாகட்டும், பள்ளிவாசல்கள்ல வழிபாட்டுக்கு அழைக்கிற அதானாக இருக்கட்டும், இவை அனைத்துமே நம்ம மனசை ஒருங்கிணைத்து ஒரு தெய்வீக உணர்வை தருது. உள்ளம் உருகுதையா, எல்லாம் இயேசுவே, இறைவனிடம் கையேந்துங்கள்னு நாம கேட்கிற ஆன்மீக பாடல்கள் நம்மள அறியாம நம்மள நல்வழிப்படுத்திட்டு இருக்கு. இசையோட மகத்துவம் பார்த்தோம், இப்போ இசையோட மருத்துவத்தை பார்க்கலாம். அறிவியல் ரீதியாகவும் இசை நமக்கு மாமருந்தா இருக்குன்னு விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்கள் உறுதிபட சொல்றாங்க. நம்மில் பலருக்கு மனப்பிறழ்வு ஏற்படாம காப்பாத்துறதே இசைதானா? இசை ஒரு ஆச்சரியமான பெயின் கில்லர். வலியால் தவிப்பவர்கள் இசையை கேட்கும் பொழுது வலியை மறந்துடுறாங்களாம். முக்கியமா புற்றுநோயாளிகளுக்கு கீமோ தெரப்பி சிகிச்சை கொடுக்கும் பொழுது அதிக வலியால தவிப்பாங்களாம். அப்போது அவர்கள் வலி மறக்க செய்வதும் மன அழுத்தத்தை குறைக்க செய்வதும் இந்த இசைதான் மாமருந்தா பயன்படுதான். இசையை ரசிக்கும் புற்றுநோயாளிகளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வருவது ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க. எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் இந்த மியூசிக் தெரப்பி நோயாளிகளின் வலிமறக்க பயன்படுதான். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அதனால் பேச்சு இழந்தவர்கள் அதிக பாடல்கள் கேட்பது மூலமாகவும் அந்த பாடல்களை முணுமுணுக்க முயற்சிப்பதாலும் சீக்கிரம் பேசிடுறாங்களாம், இயல்பு நிலைக்கும் சீக்கிரமாவே திரும்பிடுறாங்களாம். கர்ப்பிணி பெண்கள் மிக சாந்தமான இசை கேட்பதன் மூலம் கரு மிக ஆரோக்கியமான குழந்தையா வளருதான். பிறக்கும் குழந்தைகளின் நுண்ணறிவும் மிகுந்த ஆற்றலோடு வேலை செய்யுமா. பிறந்த குழந்தைக்கு நம்ம தாலாட்டு பாடி தூங்க வைப்போம். சில வெளிநாடுகள்ல மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கு கூட ஆறுதலா நேரடியா அவர்கள் அருகே ஹார்ப் அப்படின்னு ஒரு இசைக்கருவி மூலமா மில்லியதா இசை வாசிக்கிறாங்க. இதுக்கு மியூசிக் தேந்தாலஜின்னு பேரு. இப்படி பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இசைதான் மனிதனை மனிதனா வச்சிருக்கு. எப்போதும் இசையோடு இணைந்திருங்கள். அது ராஜாவோ ரஹ்மானோ, ஜீவியோ ஹிப்ஹாப் ஆதியோ, எப்போதும் இசையோடு இணைந்திருங்கள்.